Hi friends, welcome to our channel. In this video, NIOS Mulamaha, D.El.Ed Paila Kudi Asirilke, 504, a 10 mark question, black tooler, 10 mark question, and with the answer on the problematic answer on the solution on the Kanduce, step by step, answer update Punigo, and then you prepare Punaga, Yellar on the Badina in the morning, PDF book on the download on the PDF book at Kamulamasinia. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் புக்கு உங்களுடைய ரிப்போர்ட் புக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் கொஷின் ஆன்சரோட நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம்னா அதனுடைய ஈஸியான ஸ்டெப்ஸு எதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணாவே போதும். நீங்கள் இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பேப்பரில் ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த பேப்பரில் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை கணக்கை வந்து எழுதி அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய சொல்யூஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நாங்கள் அப்டேட் பண்ண பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த அப்புறம் நாங்கள் என்ஐஓஎஸ் மூலமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஷின் அப்டேட் பண்ணிக்கோம். மொத்தம் வந்து உங்களுக்கு 2 10 மார்க் கொஷின் அட் பண்ணிக்கேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு 10 மார்க் வந்து ஃபுல் 10 மார்க் வந்து எப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் வந்து 2 5 மார்க் கொஷின் வந்து இப்போ ஸ்பிட் பண்ணி கேட்குற மாதிரி இன்னொரு 10 மார்க் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், ஒரு பள்ளியில் குறிப்பிட்ட நாளில் வெவ்வேறு வழிகளில் வருகை புரியும் மாணவர்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின், அதற்கு வட்ட வரைபடம் வரைக, ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வட்ட வரைபடம் வரையணும். அதான் அதனுடைய சொல்யூஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னான்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதற்குடைய ரிசல்ட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து ஒரு வட்ட வரைபடம் வரையணும், சரிங்களா? இதெல்லாம் ப்ராப்ளம் தான். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வழிகள், மாணவர்களின் எண்ணிக்கை, பள்ளி பேருந்து பார்த்தீங்கன்னா 160, மிதிவண்டி 80, இருசக்கன வாகனம் 60, மகிழ்வுந்து 20, மற்ற வழியில் 40, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 360, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் வரைபடம் வரைகனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 360 டிகிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமே 360 டிகிரி வந்துச்சு. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவ்வளோதான். இதுதான் கொஷின், இது ஃபுல்லாக கொஷின். கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கு மையக்கோணம் வந்து ஓ, மையக்கோணம் எப்பொழுது பார்த்தீங்கன்னா ஓ தான், சரிங்களா? அது வந்து நமக்கு 360 டிகிரி வந்ததுனால இதை நீங்கள் 3600/360 × மாணவர்களின் எண்ணிக்கை, அதை வந்து நம்ம இது ஒரு ஃபார்முலாவே எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணி சால்வ் பண்ணணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்க, மொத்தம் 360 என வந்துள்ளது. 360க்கு குறைவாக வந்தால் 360லிருந்து மொத்தம் எண்ணிக்கை வகுத்து மையக்கோணம் கண்டறியலாம், ஓகேவா? 360 உள்ளே வந்துச்சுங்க, 300 250 அந்த வந்துச்சுன்னா நீங்கள் 360 பண்ணி எடுத்து மையக்கோணம் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? 360 மொத்தம் வந்ததால் 3600லிருந்து வகுக்க வேண்டும். 360 அதிலே வந்ததுனால நம்ம 3600 சொல்லி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைனா இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. 360 வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதை வந்து 0 கட் பண்ணிட்டு வெறும் 36 அந்த மாதிரி வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 360 வந்து டோட்டல் டிகிரி கிடைக்கிற மாதிரி வரும். இதை வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் புக்கில் கின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3600/360 சொல்லி. அதனால் நம்ம வந்து 360னால 3600 × 360 சொல்லி எடுத்துருவோம், ஓகேங்களா? 3600/360 டிவைட் பண்ணி அப்புறம் வந்து இதில் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? இதுதான் மையக்கோணம் ஓ = 3600/360 × மாணவர்கள் எண்ணிக்கை, ஓகேங்களா? மாணவர் எண்ணிக்கைன்னு இதுதான் மாணவர் எண்ணிக்கை, அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 3600/360 வந்து வகுத்துட்டு அதில் கொடுத்துருக்க அன்னைக்கு மாணவர்கள் எண்ணிக்கையை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ அடுத்த ஆன்சர் டேட்டா போலாம். இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துடைய பள்ளி பேருந்து அந்த 160, மிதிவண்டி 80 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதை நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலீங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கணும். அதான் அதுக்கு ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. அட்டவணை போட்டு வழிகள் அதுவாக நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக இதுலேருந்து நீங்கள் ஆன்சர் ஷீட்ல எழுத ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? வழிகள், மாணவர்களின் எண்ணிக்கை, மையக்கோணம், ஓகேங்களா? மையக்கோணம் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் வந்து அந்த கிராஃப் போட முடியும். ஃபஸ்ட்டு பள்ளி பேருந்து 160 கொடுத்துருக்காங்களா, என்ன சொல்லிக்காங்க? அதுமாதிரி நமக்கு 360 டோட்டல் 360 வந்ததுனால 3600/360 டிகிரி, ஓகேங்களா? டிகிரி கண்டுபிடிக்காக இன்ட்டு 160, 160ன்றது இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க 160 மாணவர்கள் எண்ணிக்கை, சரிங்களா? அதான் மேலே அந்த ஃபார்முலா நீங்கள் படித்தாவே உங்களுக்கு புரியும்.
இந்த ஃபார்முலா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பள்ளி பேருந்து 160 அப்படின்றப்ப 3600/360 இன்ட்டு 160 அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1600. அடுத்து மிதிவண்டி 80 3600 அதே தான், அதே மாதிரி தான் 3600/360 இருசக்கர வாகனம் 60 3600/360 600 பார்த்துங்க ஆன்சர். அது மகிழ்வுந்து 20 அப்போ 3600/360 போனோம்னா ஆன்சர் வந்து 200 வருது. மற்ற வழியில் 40 மற்றவெல்லாம் நடந்து இல்லை வந்து வேறு இதில் வராங்கன்னா அது 3600/360 400. இப்போ மைய கோணம் கண்டுபிடிச்சாச்சு. பள்ளி பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா 1600, மிதிவண்டி பார்த்திங்கன்னா 800, இருசக்கர வாகனம் வந்து 600, மகிழ்வுந்து 200, மற்ற வழியில் பார்த்திங்கன்னா 400. இதெல்லாம் மைய கோணத்தினுடைய ஆன்சர், இதெல்லாம் மைய கோணம் சரிங்களா. அடுத்து என்ன படிக்கோங்க, வட்ட விளக்கப்படம் வரையும் சொல்லியிருக்காங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுங்க, இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த வட்டம் போடுறது வந்து நான் அதுக்கு அளவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வட்டம் நீங்கள் எந்தளவுக்கு சின்ன வட்டம் போட்டாலும் சரி, ஒரு பெரிய வட்டம் ஏதாவது சின்னவங்களுக்கு வட்டம் போடுற அளவுக்கு ஒரு சைஸ் வந்து எடுத்துங்க. வளையல் இல்லை காயின் ஏதாவது வச்சு ஒரு வட்டம் போட்டு எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி பேருந்து இருக்குங்க 1100, அதாவது இதுதான் மையம் ஜீரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மைய கோணம் ஜீரோ. அப்போ இதனுடைய ஃபுல்லு இது என்ன, இந்த லைன் போட்டுருக்க பார்த்தீங்களா சென்ட்ரு பாயிண்ட்டு, அது வந்து நமக்கு டோட்டலாக 3600 ஓகேவா. இதை வந்து 3600 ஸ்பிரிச்சாச்சு, இதுலேருந்து இந்த எண்டு ஜீரோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 3600. ஸோ இதனுடைய கூட்டுத்தொகை எல்லாமே உங்களுக்கு 3600 வரணும். இப்போ நமக்கு எது அதிகமாக இருக்குது, 1600 பள்ளி பேருந்து சரிங்களா. இதை வந்து 1200 இந்த மாதிரி பாகை பண்ணியிருக்கீங்களா, அதை வச்சு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அக்யூரேட்டாக வரையலாம். இது வந்து உங்களை வந்து ஜென்ரலாக சும்மா வரைய சொல்லியிருக்கனால நீங்கள் ஒரு வட்டத்தை போட்டு நீங்களாக வந்து அக்யூரேட்டாக பிரிங்க ஃபஸ்ட்டு. இது 1200 இருக்குங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் 200 இது வந்து 200 பிரிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குங்களா, இது 200 அப்படின்றப்ப இதுதான் 200. அடுத்து என்ன வருது நமக்கு ஆன்சரு, 400 வருதுங்களா. அப்போ இந்த 200 கொஞ்சம் டபுள் மடங்கு, அப்போ நீங்கள் அதை அப்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் 400 அதிகம் ஓகேவா. அடுத்து 600, எது 600, இருசக்கர வாகனம் வந்து 600. அப்போ இந்த 400+200 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் 600. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இது வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 800, இந்த 600 இந்த 400 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வரும் ஓகேவா. அடுத்து 1600/1600. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வட்டம் நீங்கள் வந்து ஜென்ரலாக போட்டு இந்த டிகிரி தான் மொதல் மெயின், இந்த ஒரு கோட் இருக்குதுங்களா இது தான் 3600. இப்போ இதனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 3600 நமக்கு டிகிரி கிடைக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டு, இது வந்து நீங்கள் இப்படி டேபிளேஷன் போட்டு எழுதிங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீஃபை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுங்க. பள்ளி பிறந்து தனியாக போட்டு மாணவர்கள் எண்ணிக்கை 160 அப்படின்னு எழுதிங்க. அதுக்கப்புறம் மைய கோணம் அப்படின்னு சொல்லிட்டு மைய கோணம் வந்து ஓ, மைய கோணம்ன்ற இன்டிமேஷன் பண்ணுறது ஓ தான் சரிங்களா. 3600/360 போட்டு அதை ஒவ்வொரு தான் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கடைசியில் சொல்யூஷன் போட்டு விளக்கப்படம் கொடுத்து இது மாதிரி வரீங்க. இது வந்து பாகை மணி இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவும் இருக்கும், ஆன்சர் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது வந்து நம்ம இல்லை நீங்கள் அப்படின்னா ஒரு வட்டம் போடுறது உங்களுக்கு மேட்டரே கிடையாது, வட்டம் வந்து நீங்கள் ஜென்ரலாக என்ன போடலாம். இந்த டிகிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த லைன், அந்த லைன் தான் 3600. சப்போஸ் நீங்கள் 360 வந்து ஜீரோ கட் பண்ணிட்டு பெரும் 30 போடலாம், அதாவது 80/60/40/40/160 அப்புடின்னு பார்த்தீங்கன்னா 360 வந்து டோட்டல் வரும். இந்த ரெண்டு டைப்லையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா 3600/360 ஓம்ஸ் ஈக்குவல்ட்டு 3600/360 கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 360 360 நம்ம 3600/360 எடுத்துருவோம் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 10 மார்க், இது வந்து உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக. இதை வந்து ஒரு பார்ட்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, இந்த கொஸ்டினை நீங்கள் எழுதிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கில் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளம் தான் அது, ஆனால் வந்து சொல்யூஷன் இல்லாமல் வச்சு நம்ம வந்து ஸ்டெப்பு ஆன்சர் கண்டுபிடிச்சி ப்ராப்ளம் வந்து ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் தனியாக நோட் டவுன் பண்ணிவிட்டு தனியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க, என்ன சொல்கிறோம்னு கேளுங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து என்னென்ன இண்டிகேட் பண்ணி எது இம்பார்ட்டன் சொல்கிறோம் சொல்லி பாருங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், 10 மார்க் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக கேட்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 5 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி வரமாக கேட்கலாம், ஆனால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்பேரிஷனில் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த பார்ட் வந்து 504 Black 2 இருக்க ரெண்டு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கோம். ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து நாங்கள் சால்வ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம், என்னான்னு சொல்லி பாருங்கள். இது ரெண்டு பார்ட் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் பார்ட் கொஸ்டின் என்ன பாருங்கள், ஒரு கணக்கின் 2 எண்களின் 64 சரிங்களா. ஒரு கணக்கின் 2 எண்களின்
எண் வந்து 64. ஒரு எண் மற்ற எண்ணை காட்டிலும் 14 அதிகம், அவை என்ன எண்கள்? க்வெஸ்சன் நீங்கள் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஒரு கணக்கில் இரண்டு எண்களில் எண் வந்து 64. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 64 சொல்லிட்டானுங்க. இரண்டு எண்களின் எண் 64, கூட்டுத்தொகை மாதிரி 64. ஒரு எண் மற்ற எண்ணை காட்டிலும் 14 அதிகம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண் மற்ற எண்ணை காட்டிலும் 14 அப்படின்றப்போ ஒரு வேலையும் வந்து நம்ம கிடைச்ச மாதிரி தான். அவை என்ன எண்கள், ரெண்டு எண்ணை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அசம்ஷன் படிக்கணும். ஒரு எண் எக்ஸ் என்க, இப்படி வந்து ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு எண்ணை வந்து எக்ஸ் என்கன்னு எடுத்துக்கோம். மற்ற எண், அதில் ஒரு கிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மற்ற எண் ஒரு எண்ணை காட்டிலும் 14 வந்து அதிகமாக அப்படின்றப்ப ஒரு எண் வந்து எக்ஸ்னு எடுத்துட்டோம். அப்போ இன்னொரு எண் என்ன, 14 அதிகம்னால எக்ஸ் ப்ளஸ் 14, ஓகேங்களா? அப்போ மற்ற எண் அந்த எண்ணை காட்டிலும் 14 அதிகம், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 14 அப்படின்னு ரெண்டாவது எடுத்துக்கணும், ஓகேங்களா? ரெண்டுடைய வேல்யூக்கும் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களின் எண் கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 64. இரண்டு எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 64 சொல்லிட்டானுங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்போ அதனோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 64. இப்போ எக்ஸும் நம்ம ஜென்ரல் எடுத்துக்க எக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 14. அப்போ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 64. இது ஒரு நம்பர், எக்ஸ்ன்ற ஒரு நம்பர், எக்ஸ் ப்ளஸ் 14ன்ற ஒரு நம்பர். எக்ஸ் வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா 14 அதிகனால எக்ஸ் ப்ளஸ் 14 கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 14 64. இது வந்து ரெண்டு எண் வந்து 64 சொல்லிட்டாங்களா, அதனால் 64. அடுத்து வந்து நம்ம சொல்லி கண்டுபிடிச்ச வேண்டியதான். இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 14 எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்றது 2x போட்டுங்க, ப்ளஸ் 14 கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 64. அப்போ 2x ஈக்குவல் டு இங்கிட்டு ப்ளஸில் இருக்க 14 அந்த சைடு போகும்போது, ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது மைனஸில் போலீங்களா, மைனஸ். அப்போ 2x ஈக்குவல் டு 64 மைனஸ் 14. 2x ஈக்குவல் டு 50. 64 14 போச்சுன்னா 50, 50 60 64 சரிங்களா, 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து 50 இருக்குங்களா, அந்த 2 வந்து என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அங்கிட்டு போகும்போது டிவைடில் போகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 2, ஓகேவா? இந்த ஸ்டெப்பு. அப்போ 50 வந்து ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 25. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25. ஸோ நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒரு எண் இருக்குதுங்களா எக்ஸ் எக்ஸ் என்க. அப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 25. அடுத்து நான் சொல்லிக்காங்க, மற்ற எண் அந்த எண்ணை காட்டிலும் 14 அதிகம். அப்போ எக்ஸோட 14 அதிகம்னா அந்த எக்ஸை வந்து 14 ஆட் பண்ணோம். ஒரு எண் 25 எடுத்துட்டீங்க, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. மற்றொரு எண் 25 ப்ளஸ் 14, ஏன்னா 14 அதிகம் சொல்லிக்காங்கல்ல, அதனால் எடுத்தாச்சு. 25 ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு, அந்த 25 ப்ளஸ் 14 39. இப்போ ரெண்டு எண் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. இப்போ ரெண்டு ஒன்று நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட் என்று பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம், இரு எண்களையும் கூட்டினால் 64. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இந்த இரண்டு எண்கள் வந்து 64 சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களே ஆன்சர் நம்ம கொடுத்துறாங்க, அதை வெரிஃபை பண்ணவே போதும். இப்போ இரு எண்களையும் கூட்டினால் அப்போ 25 ப்ளஸ் 34 39 64, ஓகேங்களா? 30 50 60 64. ஸோ ஆன்சர் கரெக்ட். இதை வந்து நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம், அதை பார்ட்டிங்க அப்படின்னாவே நம்ம வந்து கணக்கு ரைட்டாக தப்பானே விடணும். ஏன்னா அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் நமக்கு 64 வந்துச்சு, கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். அதனால் எந்த இது வேணால் நீங்கள் வந்து கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுவோன்னே எக்ஸாம் வந்து இது மாதிரி கட்டினாங்கன்னா ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி ஆன்சர் கரெக்ட்னு சொல்லி ஃபுல் மார்க் 5 மார்க் வந்து இதில் அப்டேட் பண்ணிடலாம் சரிங்களா. இதில் ரெண்டு பாட்டை கேட்பாங்க, 10 மார்க்கில் இது மாதிரி ஒரு பாட்டு காமிச்சிட்டு திருப்பி இன்னொரு பாட்டு, செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் பாட்டு என்ன பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின். சானியாவின் வயது அவளின் அப்பாவின் வயதில் பாதி. கொஸ்டின் நம்ம இதுக்கு ஸ்டடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. கொஸ்டின் தான் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும், அப்போ தான் உங்களால் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சானியாவின் வயது அவளின் அப்பாவின் வயதில் பாதி, அவள் அப்பாவின் வயது அவள் தாத்தாவின் வயதில் பாதி. அப்போ 20 வருடங்களுக்கு பிறகு சானியாவின் வயது அவள் அப்பாவின் இன்றைய வயது, ஓகேங்களா? அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சானியான் வயசு வந்து அப்பா அவங்க அப்பா வயசு இப்போ என்ன இருக்கோ, 20 வருஷத்துக்கு அப்புறம் சானியா வயசு வந்து அதுதான். எனவே சானியா அவள் அப்பா அவள் தாத்தாவின் வயது என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டீலெட்டுக்குன்னு இல்லை, டீலெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின் வந்து நிறையா கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு ஸ்டடி பண்ணுறோட ஜென்ரலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாருங்கள், கீழே பாருங்கள் விடை ஆன்சர் கொடுத்துருவோம். அப்பாவின் வயது அதே கான்செப்ட், அப்பாவின் வயது நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லைங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 வருடங்களுக்கு அப்புறம் சானியாவின் வயசு வந்து அவங்க அப்பா வயசுன்னு சொல்லிக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து யாரோட வயசுமே தெரில. அப்போ சானியாவின் வயசு அப்பாவின் வயது வந்து எக்ஸ் என்க, ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட், அப்பாவின் வயது எக்ஸ் என்கன்னு எடுத்துக்கங்க. அப்போ சானியாவின் வயது அப்பாவின் வயதில் பாதி,
அப்போ என்ன அர்த்தம், பாதினா வந்து இப்போ 4 ரேஞ்சுனா 2 ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா அப்பாவின் வயது எக்ஸ்னு எடுத்துட்டோம், அப்போ சானியாவின் வயது அப்பாவின் வயதில் பாதி, எனவே சானியாவின் வயது வந்து எக்ஸ் டிவைட் பை 2, ஏன்னா பாதியும் சொல்லியிருக்காங்கல்ல அதனால் எக்ஸ் டிவைட் பை 2. அடுத்து பாருங்க, அப்பாவின் வயது தாத்தாவின் வயதின் பாதி என்பதால் தாத்தாவின் வயது. அப்போ அப்பாவின் வயது தாத்தாவின் வயதில் பாதி அப்படின்றப்ப தாத்தாவோட பாதியும்தான் அப்பா. அப்போ அப்பாவுக்கு வந்து எடுத்துட்டோம் இல்லைங்களா, சானியா எக்ஸ்னு எடுத்தாச்சு, அவங்க அப்பா வந்து எக்ஸ் டிவைட் பை 2 சொல்லியாச்சு. அப்போ அப்பாவோட தாத்தாவுக்கு டபுள் மடங்கு அதிகம். அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்பாவின் வயது தாத்தாவின் வயதில் பாதி என்பதால் தாத்தாவின் வயது 2x அப்படி எடுத்துங்க ஜென்ரலாக. இப்போ எக்ஸு எக்ஸ் பை 2x. என்ன கேட்டிங்கன்னா இது பாதினால எக்ஸ் பை 2. இப்போ அப்பா வந்து எக்ஸ் பை 2 எடுத்ததுனால அவங்க டபுள் மடங்கு இல்லைங்களா, அதனால் வந்து தாத்தாவின் வந்து 2x எடுத்துட்டோம் ஓகேவா. அடுத்து 20 வருடங்களுக்கு பிறகு சானியாவின் வயது அப்பாவின் இன்றைய வயது என்பதால், அவங்க அந்த கின்ஸ் கொடுத்தனால நமக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க, அப்பாவின் இன்றைய வயது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் பை 2 + 20. அப்பாவின் இன்றைய வயது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 எடுத்துருக்கீங்களா, ப்ளஸ் 20 ஏன்னு கொடுத்துருக்கோம்னா 20 வருடங்களுக்கு அப்புறம், அதனால் ப்ளஸ் 20 எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு இருக்க பார்த்தீங்களா, நமக்கு வந்து இப்போ ஒரு வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் போது எக்ஸை கண்டுபிடிச்சாவே நமக்கு ஈஸி, அதனால் ஒரே பாட்டை பிரிச்சுக்கங்க ஃபஸ்ட். இப்போ எக்ஸு இந்த ப்ளஸ் 20 இருக்கு இல்லைங்களா, ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ மைனஸ் 20 மாறிடுமா. இப்போ எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸ் பை 2, இது அப்படியே கான்ஸ்டண்டாக வச்சுங்க, ஏன்னா நம்ம எக்ஸை வந்து இப்போ பிரித்து எடுக்கணும். இப்போ இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு கொண்டு போங்க, இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா இப்போ 2 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ எக்ஸ் இந்த சைடு ஜென்ரலாக கிடச்சி நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு பழைய மாதிரி முன்னாடியே வந்து எக்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை 2 + 20 இது வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட், எக்ஸ் இந்த மாதிரி வேரியபிள் எல்லாமே சேர்ந்துருக்கனால அப்படி நம்ம எடுக்க முடியாது. அதனால் இந்த சைடு வந்து ஒரே மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம எக்ஸில் வேல்யூ எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். அதுக்காக தான் எக்ஸ் மைனஸ் 20, இந்த 20 எங்கிட்ட கொண்டு வந்திருக்கோம், எக்ஸ் பை 2 கொண்டு வந்தாச்சு. அடுத்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 20 போட்டாச்சு ஓகேவா. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x - 40. என்ன கேட்டிங்கன்னா 2 × 20 = 40, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், அதனால் -40 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ நமக்கு என்ன ஆச்சு, இந்த -40 நீங்கள் அந்த சைடு கொண்டு போயிருங்க, ஏன்னா இங்கே நமக்கு எக்ஸ் இருக்கிறனால -40 அங்கிட்டு கொண்டு போயிருங்க, எக்ஸ் அப்படியே வச்சுங்க. இப்போ 2x இருக்குது, 2x வந்து இங்கே ப்ளஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு கொண்டு போகும்போது -2x மாறிடும். இந்த -40 அதே சைடு வச்சுங்க, ஏன்னா அந்த சைடு போகும் மைனஸாக மாறினால நமக்கு ரெண்டு சைடும் மைனஸ் வேணும். அதனால் நீங்கள் -40 அந்த சைடு வச்சுட்டு 2x வந்து அந்த சைடு மைனஸில் கொண்டு போயிருங்க. அப்போ -40 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2x ஓகேவா. இப்போ இது -40, இது வந்து பார்த்திங்கன்னா 2 இது எக்ஸு, இது -2x. இப்போ நம்ம மல்டிப்ளை கழிக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா -1x, -x வரும், எக்ஸ் பக்கத்தில் 1 இருக்கனால 1x ஓகேவா. இப்போ மைனஸ் மைனஸ் இந்த சைடு இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம், இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40. இப்போ நம்ம வேலையை வந்து ரவுண்டாக கிடச்சிருச்சா, எக்ஸ் ஈக்குவல் டு 40. இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சதுனால இப்போ அப்பாவின் வயசை கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சோம்னா இப்போ சானியா வயசு சானியாவின் தாத்தா வயசுலாம் கண்டுபிடிச்சலாமா ஓகேவா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40. இப்போ அப்பாவின் வயது 40 ஓகேங்களா. அப்போ சானியாவின் வயது என்ன சொல்லியிருக்காங்க, அப்பாவின் வயதையோட பாதி. அப்போ 40/2 இல்லைங்களா, பாதின்றப்ப 2 அப்படின்றப்ப 20, சானியாவின் வயது 20. தாத்தாவின் வயது சானியாவின் வயது விட அவங்க அப்பாவின் விட டபுள் மடங்கு சொல்லியிருக்காங்களா, அப்போ அப்பா வயது 40. அப்போ 40 × 2 = 80 வயது கரெக்டா. இப்போ வந்து ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கேட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கு இல்லை, டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும், D.El.Ed-க்கும் யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு நம்ம கின்ஸ் எடுக்கிறதா மேட்ரு, கின்ஸ் ஃபஸ்ட்டாக கரெக்டாக எடுத்துங்க. அப்பாவின் வயது எக்ஸ் என்க, சானியாவின் வயது அப்பாவின் வயதோட பாதி என்பதா சானியாவின் வயது எக்ஸ் பை 2, அப்பாவின் வயது தாத்தாவின் வயதோட பாதி என்பதா தாத்தாவின் வயது 2x ஓகேங்களா. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா போதும், அப்பாவின் வயது 40, சானியாவின் வயது 20, தாத்தாவின் வயது வந்து 80 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 504 பிளாக் 2 அதில் இருக்க கொஷின் தான், வித் ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் எடுத்து போட்டிருக்கோம். ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற எல்லா D.El.Ed பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து நீங்கள் தனியாக ஒரு பேப்பர் எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் அப்டேட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சொல்லுங்கள், அதை வந்து நாங்கள் வந்து என்ன ரீசன் சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரீசன் வந்து அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா
மீதம் இருக்க ரிமைனிங் இருக்க 504 ரிமைனிங் இருக்க ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். எம்சிக்யூஸ் 2 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க் எல்லாம் ப்ராப்ளமெட்டிக் இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் வித் ஆன்சரோட சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சொல்யூஷன் கிடைச்சோன்னே ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.